அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபி வினோத். இன்றைக்கு காலையிலே வீடியோ போடலாம்னு நினச்சேன், பட் ஆனால் பார்த்தா நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ், அதனால் வீடியோஸ் போட முடியல. ஓகேங்களா? நம்முடைய நேயர் அனைவருக்கும், என்னுடைய சார்பாகவும் மற்றும் என்னுடைய குடும்பத்தினர் சார்பாகவும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? தொடர்ந்து நம்முடைய சேனல்ஸில் பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த டிஎன்ஐயு, டனுவாஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பேராமெடிக்கல் சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து போட்டிருக்கோம். நீங்களும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நானும் அப்டேட் நம்ம பார்த்தோன்னா நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்முடைய மாணவர்களுக்கு ஒரு நியூஸ் வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி பார்த்தோன்னா தொடர்ந்து நம்முடைய சேனல்ஸில் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இது பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ஸ் இருக்குது, நீங்கள் எதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் அக்ரிகல்ச்சர்ஸ் அப்டேட்டு, டன்வாஸ் அப்டேட்டு, வெட்டினரி, ஃபிஷரிஸ் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். நான் நேற்று ஓகேங்களா 31 டிஎன்ஏ டீன் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. சார், அதுதான் சார் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு மார்னிங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ விஷஸ் சொல்லிவிட்டு ஷேர் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் மார்னிங்லேருந்து கொஞ்சம் எட்டிக்கே போயிட்டு இருந்தது, அதனால் பண்ண முடியல. சரி, அதனால் சார் அட்லீஸ்ட் இன்றைக்கி நைட்டுக்காவது ஒரு மெசேஜ் கொடுத்துருவோம், நம்முடைய வியூவர்ஸுக்கு எல்லாம் ஆர்வம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் பார்த்துருப்பீங்க. முந்தையத்து நானும் போட்டிருந்தேன், வேளாண் படிப்புக்கான தரவரிசை பட்டியல் தாமதமாகுது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றி தெளிவான ஒரு நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன், என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோதும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்முடைய சேனலில் நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, சார் ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் வரும், ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் வரும்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நான் அங்கே டிஎன்எஸ் கிட்ட வரைக்கும் ஒன்றும் நான் எங்கள் கவர்மெண்ட் ஆர்டர் வரல, மேபி ஜனவரி ஒரு ஃபஸ்ட் வீக்கு ஓகேங்களா வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் சார், நீங்கள் வந்தனே உடனே எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் சார், ஏன்னா மாணவர்கள் எல்லாமே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் அவங்களும் என்ன சொன்னாங்க, உங்கள் நியூஸ்லாம் சப்போஸ் கவர்மெண்ட் இதுக்கு போச்சு அப்படின்னா கவர்மெண்ட் எதனால் டெசிஷன் எடுக்கலாம், டெசிஷன் எடுத்து எங்களுக்கு வந்து ஆர்டர் சொன்னால் நாங்கள் இமீடியட்டாக வந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம அதை வந்து பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் நியூ இது வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருந்து ரெக்கார்டிங் ஃபார் தி பேராமெடிக்கல். ஓகேங்களா? பேராமெடிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூ டு ஹெவி ரேவன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கேண்டிடேட்ஸ் ஃபார் யாரெல்லாம் சூஸ் பண்ணாங்களோ ஓகேங்களா அந்த ரேங்க் போட்டிருக்காங்க. 001 பார்த்தீங்கன்னா 10,550 வரைக்கும் அவங்க எல்லாமே என்ன பண்ணலாம், காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுறது ஓகேங்களா 7/1/2022 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் யாருன்னா நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணாமல்னா அப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் சப்போஸ் யாரெல்லாம் பேராமெடிக்கல் சூஸ் பண்ணிருந்தீங்களோ அவங்களாம் நம்முடைய சேனல்ஸ் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அக்ரிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, வெட்டினரி அது மாதிரி பேராமெடிக்கல் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க அதை பற்றி கேட்டிருந்தாங்க. சரி, அதனால் உங்களுக்கான சான்ஸ் இருக்குது, நீங்கள் அக்ரி தான் படிக்க போட்டிங்கன்னா ஜாயின் பண்ண தேவையில்ல, இல்லை எங்களுக்கு உங்களுக்கு பேராமெடிக்கல் எம்எம்சி இந்த மாதிரி நல்ல ஒரு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சின்னா கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. என்னுடைய விசஸ் இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னது இன்றைக்கி வந்து நியூ இயர், இந்த ஒரு நல்ல ஒரு நாளில் வரக்கூடிய கண்டிப்பாக மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல மார்க் எடுத்து ஓகேங்களா ஒரு நல்ல கோர்ஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது பிஎஸ் அக்ரி ஆகட்டும், இல்லை வந்து பிபிஎஸ் ஆகட்டும், டிஎன்ஏ அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஓகேங்களா, இல்லை தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டி எது இருந்தாலையும் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல மார்க் எடுத்த, கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணால் கண்டிப்பாக என்ன சொல்கிறது, கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறது ஒரு உறுதி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய பேர் தொடர்ந்து என்னுடைய நம்முடைய சேனல் பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து பேரண்ட்ஸும் சரி மாணவரும் சரி கேட்டிருக்கேன், என்னுடைய கட் ஆஃப் வந்து சார் 180 எனக்கு வந்து அக்ரி கிடைக்குமா, சார் என்னோடய கட் ஆஃப் வந்து 190 எனக்கு வெட்டினரி கிடைக்குமா சொல்லி கேட்டிருக்கேன். நான் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு போட்டிருக்கேன், என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், முன்னாடி போய் பாருங்கள், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு அதே மாரி டவுட் இருந்தால் எனக்கு தனியாக நீங்கள் மெசேஜ் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் வந்து மெசேஜ் கொடுங்க, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வரக்கூடிய வருடங்கள் 2022 மாணவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வருடங்களாக இருக்கட்டும். கூடிய விரைவில் வந்து ரேங்க் லிஸ்ட்டு, கவுன்சிலிங்கு இது எல்லாமே வந்து ஓடுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்முடைய வியூவர்ஸ் சார் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எத்தனை நாள் சார் கவுன்சிலிங் இருக்கும், கவுன்சிலிங் இருந்து எத்தனை நாள் சார் வந்து இது கொடுப்பாங்க அட்மிஷன்ஸ் போடுவாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் விட்டதுலேருந்து ஒரு 1 weekக்குள்ளே இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்துடும், ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 டேஸில் உங்களுக்கு வந்து காலேஜ் அட்மிஷன்ஸ் போட்டுருவாங்க ஓகேங்களா.
இதுதான் இது இருக்குது. இதை பற்றி நம்ம தெளிவாக ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் வந்துச்சுன்னா அவங்க எப்படி டேட் சொல்கிறாங்களோ அதை பொறுத்து நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே விவர்ஸ், ஒன்ஸ் அகெயின் உங்களுடைய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய இந்த விதத்தில் நான் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். டேக் கேர்.